ஹலோ, வணக்கம் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருக்கீங்களா? நானும் சேஃபாக இருக்கேன். இப்போது இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் வரலாற்றிலே முதல் முறைன்னு கூட சொல்லலாங்க. பெரிய சர்ப்ரைஸுங்க, நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணலை. அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு. அதாவது வந்து நானே எனக்கு வீடு கட்டிக்கிட்டால் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன் அப்படி இவ்வளோ சந்தோஷப்படுறேன், அந்த சந்தோஷத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அந்த சந்தோஷத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மாதர்பாக்கம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் நம்ம இன்றைக்கி ஒரு மூணு வீட்டுக்கான பூமி பூஜை, கணபதி ஹோம பூஜை, கடக்கால் பூஜை எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ இது வந்து உங்களால் மட்டுமே முடிஞ்ச ஒரு விஷயம். இதுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க நேம் சொல்லக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களோட சப்போர்ட்னால் அந்த வில்லேஜில் இருக்க மூணு வீட்டுக்கு ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக, இப்போ அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே, கூரை வீடுங்க, கூரை வீட்டில் கூரையெல்லாம் பிஞ்சு போயிருக்கு. அந்த பிஞ்சு போனதில் வெயில் மழை எல்லாத்துலேயும் அதுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு எனக்கு மனசில் என்ன தோண்டிகிட்டே இருந்தது. அதை என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க அந்த இதை பார்த்துட்டு உடனே செய்வோம் தேனும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி மூணு வீட்டுக்கான ஃபண்ட்ஸ் என்னவோ அதை உடனே கொடுத்து நீ இதை வேலையை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து வேறு யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே வீடு கட்டுறதுக்கு நமக்கு வீடு கட்டிக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸு, அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் இருப்போம் நம்ம. ஆனால் வந்து இது இன்னொருத்தங்களுக்கு நம்ம வீடு கட்டி கொடுக்குறோம், அதுவும் நான் வீடு கட்டி அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது என்னால் அந்த சந்தோஷத்தை வந்து இன்னமும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். ஏதோ வந்து வாழ்க்கையிலே நான் ஒரு பெரிய பங்களா கட்டி நான் அச்சீவ் பண்ண மாதிரி நான் எனக்கு அந்த ஃபீல் வருது. அவ்வளோ ஒரு ஃபீல், அந்த ஃபீலில் தான் என்னால் பேசக்கூட முடியல. இந்த சந்தோஷத்தை நம்ம கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஷக்கிலா மம்மி வர்றாங்க, அப்புறம் வந்து நம்ம கூட மிலா வர்றாங்க, அப்புறம் கும்தாஜ் வராங்க, அப்புறம் நம்ம காக்கா முட்டை விக்னேஷ், அப்புறம் டிக்டாக் ஃபேம் நம்ம ஹரீஷ் ப்ரோ வராங்க. ஸோ இவங்க எல்லாருமே இந்த சந்தோஷத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி சொன்னேன். கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம் தேனும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன டைம் வரணும், எப்போ வரணும் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு அந்த வில்லேஜுக்கு இம்மிடியேட்டாக எல்லோரும் வந்தாங்க. வந்து சப்போர்ட் பண்ணுறேன் தேனும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சப்போர்ட் பண்ண விஷயங்கள், கணபதி ஹோம பூஜை, அப்புறம் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அந்த வில்லேஜில், இன்னும் அந்த மக்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த வரப்போகிற வீடியோவில் தெரியும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த ஒரு யூடியூப் சேனலுமே வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அது யார் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா நம்ம தேனு வியூஸ் மூலமாக அந்த மக்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குறோம், ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் பண்ணி கொடுக்குறோங்கிறது அது பெரிய பெரிய சந்தோஷம் எனக்கு. அவ்வளோ பெரிய சந்தோஷம், ஏதோ நானே வந்து ஒரு பெரிய பங்களா கட்டி எனக்கு ஒரு ஸ்விம்மிங் பூலோட ஒரு வீடு கட்டின மாதிரி ஒரு ஃபீலுங்க எனக்கு. அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறேன். ஸோ இது வந்து மறக்கவே முடியாது. அந்த சப்ஸ்கிரைபருக்கு தான் வந்து நான் நன்றி சொல்லணும். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி வார்த்தையில் மட்டுமே நான் சொல்ல முடியும். அவங்க அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இன்னமும் நான் சப்போர்ட் பண்ணுறேன் தேனும், உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, உனக்கு எது ப்ராப்பராக வேணுமோ என்கிட்ட சொல்லு, நான் இம்மிடியேட்டாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அவங்க அந்த மக்கள் எல்லாருமே உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்காக அவங்க காத்துட்ருக்காங்க நன்றி சொல்கிறதுக்கு. வீடு கட்டி கிரகப்பிரவேசம் வந்து வேறு லெவலில் நம்ம பண்ண போகிறோம். இந்த கிரகப்பிரவேசத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் தேனு வியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க ஒரு பெல்லைக்கான ஒரு அடி அடித்து விட்டுருங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் அந்த கிரகப்பிரவேச வீடியோ வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேனு வியூஸ்க்கு. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஓரியன்டான வீடியோஸ் வந்து வர வீடியோஸை நீங்கள் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. வீடியோ பார்த்தாலே எனக்கு அந்த வீடியோக்கான சப்போர்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஃபுல் வீடியோவும் நீங்கள் பாருங்கள், தயவு செஞ்சு பாருங்கள். நன்றி மக்களே, வணக்கம்.
ஓம் கோவிந்தாய நமஹ கேட்டுடு கொங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஓம் சர்வவிக்ஞம்ஹரம் தேவம் சர்வ காரிய பிரபதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேஹம் கணநாயகம் ஸ்ரீ மகாகணாதிபதே நமஹ. ஜாயாமிணமிஹனோதேஹி போகம் ஜக்மசேமசூரியமஸ்ரந்தமன்மதேம் படையான ஸ்வஸ்தி அமிர்தமயம் தரையாமி வெந்தஸ்யோபரி அலங்கரணார்த்தமட்சதாம் சமர்ப்பயாமி மால்யார்த்தம் பரிமலபத்ர புஷ்பான் பூஜையாமி அலங்கரணார்த்தம் வழக்கம் கடப்பட்டு அட்சதாம் சமர்ப்பயாமி மால்யார்த்தம். ஓம் பிரகிருதை நமஹ ஓம் விக்ருதை நமஹ ஓம் வித்யாயை நமஹ சர்வபூத பிரதாயை நமஹ மகாலட்சுமி தேவி ராஜ்யம் பாரமேஷ் ரெண்டு பேர் புட்சம் சார் ஐ ராஜ்யம் பாரமேஷ் மகாஸ்ரீ பண்ணு கட்டு தேவதா அப்ஜ நம கங்காயமன சரஸ்வதி தேவி நமஹம் தோபமாகிராபயாமி கற்பூரணி ராஜனம் தர்சயாமி நமஸ்கரம் பண்ணி ஸ்தானம் பக்வைத்து சுவாமி சர்வஜெகநாதயாவத் பூஜை பிரதிபாவேன கல வக்ரதுண்டாய திமஹே சுச்சூரி தத்புருஷாவத் மகே வக்ரதுண்டாயதி மகே தன்னோதந்தி பிரசோதயா ஸ்வாஹா மகாகணபதி. எல்லாருக்கும் வணக்கம், அஸ்ஸலாம் அலைக்கும். நான் உங்கள் ஷகீலா. இப்போ என்னடா இது, நான் உங்கள் ஷகீலான்னு நம்ம யூடியூப் சேனல் ஸ்டைலில் பேசுகிறேன்னா இப்போ அது என்னோடய ஸ்டைலாக போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எங்கே இருக்கேன்னா, நம்ம தேனுவோட ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், ஒரு வில்லேஜுக்கு வந்திருக்கேன். இந்த வில்லேஜ் பேர் மாதர்பாக்கம். இதை முத முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது எனக்கு தேனு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரொம்ப 43 வீடு தான் இருக்குது. மொத்தமாகவே 160 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அதில் 80 பெரியவங்க, மிச்சம்லாம் குட்டீஸ் இருக்காங்க. ஸோ இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது தேனு வந்து அந்த வீட்டு மேலே போடுற தார்பாய், அப்புறம் இங்கே வந்து ஃபிஷிங் தான் வந்து ரொம்ப முக்கியமான தொழிலாக இருக்குது. ஸோ ஃபிஷிங் நெட்ஸ் வந்து கொடுத்தாப்புல இம்மிடியேட்டாக வந்து அந்த வில்லேஜுக்கும் நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பண்ணீங்க, கண்டிப்பாக ரொம்ப சூப்பர் மூமி. நாங்கள் அதுக்கேற்ற அதே மாதிரி நம்ம அந்த சோலார் யூனிட் பற்றி பேசியிருந்தோம், இன்னும் பேசிட்டு தான் இருக்கோம். சில பேர் முன் வந்திருக்காங்க, அதுக்கு நிறைய ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக அது நடக்கணும்னா உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவைப்படுது, பர்டிகுலர் தேனுக்கு தேவைப்படுது. ஏன்னா அவன் வந்து அவனுக்கு பண்ணிக்கலங்க, ஒரு வில்லேஜுக்கு பண்ணியிருக்கான். ப்ராபப்ளி இந்த வீடியோலையாவது ஃபுல்லாக அந்த வில்லேஜை காட்டு, கண்டிப்பாக. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கும்தாஜ், அவங்க வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்குன்னொடனே இந்த மக்கள்கிட்ட பேசுறதுக்காக வந்தாங்க. அண்ட் மை டாட்டர் அஃப்கோர்ஸ் மிலா, எல்லாருக்கும் தெரியும். அண்ட் அவளுக்கும் வந்து அவள் ஊரில் இல்லை, நீங்கள் மட்டும் ஏதோ ஒரு வில்லேஜ்க்கு போயிட்டு வந்துட்டுருக்கீங்கன்னு ஒரே சண்டை. இல்லைம்மா இந்த வில்லேஜ் தான்ம்மா அப்படின்னு அவளுக்கு வில்லேஜ்னா தெரியாமல் நல்ல குட்டி ஷார்ட்ஸ் கீட்ஸ்லாம் போட்டு மம்மி என்ன மம்மி இது பாவமாக இருக்கு, சரி இட்ஸ் ஓகே அப்படின்னு. அண்ட் குட்டி உங்களோட இவர் பெரிய ஆர்டிஸ்ட் இவர்
விக்னேஷ் விக்னேஷ் விக்னேஷோட ஃபுல் சப்போர்ட் இருக்குது. அண்ட் என்னோட இன்னொரு பிள்ளை ஹரி, எல்லாரோட சப்போர்ட்டோடையும் ஃபஸ்ட்டு தேனு இன்னைக்கு இந்த ஈவெண்ட் வந்து வீடு கட்டித்தராங்க, ஒரு 6 வீடு கட்டித்தரதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 3, ஆமாம் இப்போ ஸ்டார்டிங் வந்து 3 வீடு வேணும், 3 அதுக்கு வந்து அது ஆரம்பித்தாச்சு. அது என்ன சொல்லுவாங்க, கடைக்கால் வச்சாச்சு, கணபதி ஓமம் பண்ணியாச்சு, கடைக்கால் வச்சாச்சு. இன்ஷா அல்லாஹ் இது மேலும் மேலும் நல்லா இன்னும் நிறைய பணிகள் நீ செய்யணும். அதே மாதிரி கணபதி ஓமம் கடைக்கால் பூஜைன்னு சொன்னதும் நான் வரேன் முதல்ல அப்படின்னு சொல்லி ஃபோன் கால் வந்தது மம்மிக்கிட்ட இருந்து தான். அதுதான் மம்மியோட சப்போர்ட்டு. ஸோ மம்மி இந்த வில்லேஜை தத்தெடுத்துருக்காங்கன்னு நான் சொன்னேன், அதுக்காகவே வந்து இம்மிடியேட்டாக நான் இந்த வில்லேஜை வந்து நான் தான் வந்து பூஜை போடுவேன் அப்படின்னு வந்திருக்காங்க. மாதிரி வில்லேஜ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி வில்லேஜ் நான் பார்த்தது இல்லை, ஆனால் மம்மியோட பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு நாளைக்கு மம்மிக்கிட்டே சொல்லிட்டு நான் நாளைக்கு கண்டிப்பாக வரணும் இது பண்ணுறதுக்குன்ட்டு. ஓகே, இதுக்கு முன்னாடியும் நீங்கள் லைக் 300 ட்ரான்ஸ் உமனுக்கு லைக் ஹெல்ப் பண்ண நீங்கள் முன் வந்தீங்க. நான் லைக் டே 1, டே 2, டே 3, டே 4 ஒன் வீக் தான் வந்துச்சு, அதுக்கு மேலே என்னால் போக முடியல. பட் நீங்கள் அது இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது இஸ் அ வெரி பிக் திங், அண்ட் யூ ஷுட் கீப் டூயிங் திஸ் அகெயின் ஃபார் அ வெரி லாட் பீப்புள். நிறைய பேருக்கு இன்னும் நீங்கள் பண்ணணும். அண்ட் என்ன இதுக்கு ஒரு பார்ட்டாக இன்வைட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தெரியாது மாமி, நானும் மிலாவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு வந்து சாப்பாடு எனக்கு தெரியாது, அது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும், ஃபுட் எடுத்துட்டு போய் கொடுத்தோம். எனக்கு எல்லாம் வாங்கன்னு சொன்னேன், பெருமேட் அன்பக்கால எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க, எல்லாரும் எனக்கு வேண்டப்பட்டவங்க தானே. மம்மி சப்போர்ட் என்னைக்குமே இருக்கும், அது கூட என்னோட சின்ன சப்போர்ட் என்னைக்குமே இருக்கும் கண்டிப்பா. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் மீலா, தேங்க்யூ. பெரிய நடிகையான கும்தாஜ் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் உரையாடுவார். சொல்லுங்க, இந்த மாதிரி வில்லேஜஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். நான் முதல்ல படித்ததெல்லாம் வந்து என் ஊரே நெல்லூர் தான். நெல்லூர் தான். ஸோ அப்போது நீங்கள் ஆந்திர தெலுங்கு சரளமாக பேசுவீங்க? தெலுங்கு மாட்டாடுதான். தெலுங்கு மாட்டாடு மம்மி, தெலுங்குல பேசு. தெலுங்குல மாட்டாடு, இக்கட உண்டே வாழ சாலமும் தெலுங்கு உள்ளே கதமான வந்துடும். தெலுங்குல தெலுங்கு மாட்டாடு. விக்னேஷ் குட்டி எதுவுமே பேசலையே, என்ன கிளம்ப சொல்றோம் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எல்லா வாட்டியும் தெரியல, வாரம் வாரம் வஸ்துனானுங்க அதான் இக்கட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வாரம் 5 வாரம் வந்துட்டேன். நம்ம சோலார் பிளான் பண்ற வரைக்கும் இதுதான் எங்களோட வேலை, எங்க டார்கெட். அதனால கண்டிப்பா திருப்பி திருப்பி வருவோம். தேங்க்யூ வெரி மச். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ. அதே மாதிரி சொன்னதும் இமிடியட்டா வந்து இந்த இதுவும் நான் வந்து கலந்து நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் மம்மி, மிலா டார்லிங் தேங்க்யூ ஸோ மச், கும்தாஜ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்க மீதட்ட இவ்வூரு கூட மாத்து கூட மன அந்தரம் மாதிரி ஊரே.